அண்ணே எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா வரிசையில நின்னு ஓட்டு போடுங்க ஜெயிப்பாரு அது எப்படி இப்படி கோயில் குடம் சுத்தி உருண்டுகிட்டு இருந்தீங்கன்னா உடம்புல ஓட்ட தான் அவளு பஞ்சர் ஆயிரம் பாத்துக்குங்க கத்தி இது சாமி விஷயம் எங்க அண்ணனுக்காக நான் நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு வேண்டியிருக்கேன் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாத சாரி அண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல நீங்க அமெரிக்கால டாக்டருக்கு படிச்சவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி நம்புறீங்கன்னு பாக்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு எங்க போய் படிச்சாலும் நான் இந்த மண்ணில பிறந்தவ தானே இத்தனை வருஷத்துல இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு வேண்டுதலை நேர்த்தி கடந்து நான் வச்சுக்கிட்டது இல்ல இது பண்றது என் அண்ணனுக்காக என் அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் அண்ணன் எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு ஆனா நான் என் அண்ணனுக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல சொல்ல போனா நான் அவரை கஷ்டப்படுத்தினதுதான் அதிகம் இந்த ஊர் எங்க அண்ணனை படிக்காதவன் குடிகாரன் முரடன்னு என்னென்னமோ சொல்லுது ஆனா எங்க அண்ணன் நல்லவர் அவர் மனசு தங்கும் எங்க அப்பாவுக்கு நம்பிக்கையான மகனா குடும்பத்துக்கு பாசமான பிள்ளையா எனக்கு எல்லாமுமா இருக்கிறவரையா அண்ணன் என் அண்ணன் இது வரைக்கும் தனக்குன்னு எதையுமே ஆசைப்பட்டதில்ல ஆனா இந்த தடவை எங்க அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும் இது இந்த தங்கச்சியோட ஆசை கலெக்டர் சிதம்பரத்தோட புள்ளங்கிற அடையாளத்தை தாண்டி சக்திவேல் எம்எல்ஏங்கிற அடையாளத்தோட என் அண்ணன் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும் நீ அவருக்காக இதெல்லாம் பண்றேன்னு அவருக்கு தெரியுமா எதுக்கு தெரியணும் இது அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக பண்ணல இது என்னோட நம்பிக்கை என் அண்ணனுக்காக நான் வேண்டிக்கிட்டேன்னு எனக்கு ஒரு திருப்தி அவ்வளவுதான் சூப்பருங்க ஏன் தானே நீ மாமாக்கு இந்த மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கியா வச்சிருக்கேனே என்னது அது நீ நல்லபடியா முதல் கேஸ வாதாடி முடிச்சினா வர பங்குனி மாசம் திருவிழால பூக்குழி இறங்கறேன்னு வேண்டியிருக்கேன் பூக்குழி எப்படியும் ஒருவே எனக்கு கேஸ் தர மாட்டாங்கற தைரியத்துல தான் இப்படி போய் வேண்டி வந்திருக்கேன் என்னி ஒரே மாசத்துல ஒரு கேஸ் புடிச்சு அதுல என் வாதத்திறமை காமிச்சு அதுல ஜெயிச்சிட்டு வரல வர்றேன் முடிஞ்சா உன் காலை காப்பாத்திக்க சரி சரி சீக்கிரம் வாங்க டைம் ஆச்சு புடி கத்தி கோயில் குளத்துல போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க ரெண்டு குடமா என்ன ரெண்டு குடமா ஒரு 30 குடம் வேணும் 30 குடமா ஆமா அடிக்கிற வெயில கல் தர அவ்வளவு சூடா இருக்கும் ஆண்டாள் சுத்தி வரும்போது அவ மேல தண்ணி ஊத்திக்கிட்டே வரணும்ல போய் எடுத்துட்டு வா ஏய் என்னது இது சம்பிரதாயம் ஆண்டாள் இத்தனை நாள் விரதம் இருந்து நீ நேத்தி கடன் செலுத்த போற இப்படி விரதம் இருந்து நேத்தி கடன் செலுத்துறவங்க உடம்புல சாமி அருள் இறங்கி இருக்கும்னு சொல்வாங்க சாமி அருள் வேற இருக்குன்றீங்க நான் வேற சாமியை கிண்டல் பண்ணிட்டேன் பரவாயில்ல எதுவும் தெய்வ குத்தமா இருப்பது என்னி ஆசீர்வாதம் பண்ணி விட்டுங்க கத்தி சரி சரி போய் தண்ணி எடுத்துட்டு வா